வணக்கம். இந்த வீடியோல நாம 10ஆம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவியல் பாடத்துல ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை விளக்கத்தோட பார்க்க போறோம். இந்த ஒன்வேர்டுக்கான ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வீடியோவை பார்த்து நல்லா புரிஞ்சு பரவு, ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் பயனுள்ள தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். -5.0, 0.-5 மற்றும் 5.0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு. ஸோ முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 x1 y1. இதை நம்ம இந்த வரிசையில் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எளிமையாக கண்டுபிடிக்கலாம். x2 y2 x3 y3, திரும்ப x1 y1 எழுதி, அப்புறம் இப்படி குறுக்கால இதை எல்லாத்தையும் பெருக்கி இதை கூட்டிக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து இதை குறுக்கால உள்ளதை பெருக்கி இதை கூட்டிக்கணும். அது ரெண்டையும் கழிச்சு ரெண்டால் வகுத்தோம்னா விடை கிடைக்கும். இப்போ நம்ம கணக்கை எழுதுவோம். இப்போ -5 0 0 -5 5 0, திரும்ப -5 0. அதே மாதிரி முதல்ல -5 -5 பெருக்கிக்கணும். அதே மாதிரி அடுத்து 0 0 5 0, இது எல்லாத்தையும் பெருக்கி கூட்டிக்கிடணும். அடுத்து 0 0 -5 5 0 -5, இது எல்லாத்தையும் பெருக்கி கூட்டிக்கிடணும். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், -5 -5 பெருக்கினா 25, அப்புறம் எல்லாமே 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே -5 + 5 பெருக்கினா -25 ஆயிடும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஆயிரும், கூட்டினா 50, அது ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா 25. விடை 25 சதுர அலகுகள். ஒரு சுவரின் அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு நபருக்கும் சுவருக்கும் இடையே உள்ள தூரம் 10 அலகுகள். சுவரை ஒய் அச்சாக கருதினால் அந்த நபர் செல்லும் பாதை 80. இப்போ நம்ம இப்போ ஒரு கோடு எடுத்துப்போம். இதுதான் அந்த சுவர். இப்போ இதுதான் அந்த நபர் போயிட்டு இருக்காங்க. ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரம் 10 அலகுகள். அப்போ இது வந்து என்னவா மாறிடுது, இதை ஒய் அச்சாக வச்சுக்கிட்டோம் சுவர் அப்படின்னா இது வந்து கிடைமட்டமாக இருக்கு. அப்போ இது ஒரு எக்ஸ் அச்சு அப்படின்னு தெரியும். அப்போ இது இப்போ நமக்கான விடை வந்து x=10. x=11 என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடு ஆனது. இப்போ நம்ம எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச் கிராஃபில் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டோம். கேள்வி என்ன, x=11. அப்போ நமக்கான கோடு இங்கே எக்ஸில் 11க்கு நேராக நம்ம கோடு வரைவோம். அப்போ இது எப்படி இருக்கு, ஒய் ஹெச்சுக்கு இணையாக இருக்கு. 5.7, 3.p மற்றும் 6.6 என்பன ஒரு கோடு அமைந்தவை எனில் பி இன் மதிப்பு. மூன்று புள்ளிகள் ஒரே கோடையில் ஒரே கோட்டில் அமையுது அப்படின்னா அதுக்கு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் பரப்பு வந்து அங்கே 0 இருக்கும் இல்லையா, ஏன்னா 3 ஒரே நேர்கோட்டில் அமைய முடியாது இல்லையா. அப்போ முக்கோணத்தின் பரப்பு கிடைக்காது, அதனால தான். அப்போ நம்ம முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு விதி தெரியும், ஃபார்முலா தெரியும், அதையே இங்கே பயன்படுத்த போகிறோம். 5 7 3p 6 6, திரும்ப 5 7. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணி கூட்டும் கழிப்போம். அதே மாதிரி இங்கே முக்கோணத்தின் பரப்பில் இங்கே 1/2 இருக்கும். நமக்கு இங்கே ஒரு கோடம் இந்தவின்னு சொல்லிட்டதுனால =0 போட்டலாம், பரப்பு 0. இப்போ 2 இங்கே வரும்போது 0 மாறிடும், அதனால இங்கே 1/2 தேவையில்லை. ஃபஸ்ட்டு 5p பெருக்கும், 5p, 3 6 கூட்டினா 18, இப்போ கூட்டல் 18. அடுத்து 6 7 பெருக்குனா 42, கூட்டல் 42. அடுத்து அதே மாதிரி கீழே இருந்து மேலே 7 3 பெருக்குனா 21, 6 p பெருக்குனா 6p, 5 6 பெருக்குனா 30, அதனால கூட்டல் 30. இப்போ இதில் 5p 18 42 கூட்டா 60, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போவோம். இப்போ -6p 21 30 கூட்டி வச்சுருந்தா 51, அப்போ -51. அப்போ இதில் கழிச்சோம் அப்படின்னா 6p 5p கழிச்சோம் அப்படின்னா -p, ஏன்னா பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம். 60 ல் 51 போச்சுனா 9, நமக்கு பியோட மதிப்பு தான். இப்போ -p ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த பக்கம் கொண்டு போகும்போது +p ஆகிடும். அப்போ p =9. 3x - y = 4 மற்றும் x + y = 8 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், இந்த சமன்பாட்டை தீர்க்கணும். அப்போ ரெண்டு சமன்பாட்டையும் ஒன்று கீழே ஒன்று எழுதிக்க போகிறோம். 3x - y = 4, x + y = 8. இப்போ இந்த சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு இப்போ பாருங்கள், இதில் -y இருக்குது +y இருக்குது, அடையாளங்கள் வெவ்வேறாக இருக்குது. இப்போ இது ரெண்டையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா 0 ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் கூட்டணும், ஏன்னா ப்ளஸ் அடையாளம் தான். அப்போ 3x ஐயும் 1x ஐயும் கூட்டினா 4x, 8 4 கூட்டினா 12, நமக்கு எக்ஸின் மதிப்பு தான் வேணும். 4 இங்கே வரும்போது பெருக்கல் இருக்கிறனால இங்கே வரும்போது வகுத்தலாகும். இப்போ 12 4 வகுப்போம், 1 4 4 3 12. இப்போ எக்ஸின் மதிப்பு 3. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு ரெண்டு சமன்பாட்டில் ஏதோ ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டோம் அப்படின்னா ஒய்யோட மதிப்பு கிடைக்கும். இப்போ இதில் இப்போ பிரதியிடுவோம், x + y = 8 எக்ஸுக்கு பதிலாக 3 அங்கே போகும்போது கழித்தலாக போகும், கழித்தா 5. அப்போ ஆன்சர் 3.5. 12.3, 4.a என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வு 1/8 எனில் ஏயின் மதிப்பு. அப்போ ரெண்டு புள்ளிகளை இணைக்கிற கோட்டோட சாய்வு கொடுத்துட்டாங்க. இப்போ புள்ளிகள் கொடுத்து சாய்வு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, y2 - y1 / x2 - x1.
சாய்வை நம்ம எம்ங்கிற எழுத்தால் குறிப்போம். ஃபார்முலா படி ஒய் டூ என்னது ஏ மைனஸ் ஒய் ஒன் மூணு பை எக்ஸ் டூ வந்து நாலு மைனஸ் எக்ஸ் ஒன் பன்னிரெண்டு ஈக்குவல் டு சாய்வு கேள்வியே கொடுத்துட்டாங்க ஒன்று பை எட்டு, அதனால் ஈக்குவல் டு ஒன்று பை எட்டு. இப்போ ஏ மைனஸ் மூணு பை இதை கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் எட்டு. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம், மைனஸ் எட்டு இங்கே வரும்போது பெருக்கல்ட் ஆயிரும். இப்போ எட்டையும் எட்டையும் அடி கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றாயிடும், அப்போ மைனஸ் ஒன்று. நமக்கு ஏ தான் மதிப்பு, நமக்கு ஏவோட மதிப்பு தான் வேணும். அப்போ மைனஸ் மூணு அங்கே வரும்போது ப்ளஸ் மூணு ஆகும், கழிச்சா ரெண்டு. ஜீரோ கமா ஜீரோ மற்றும் மைனஸ் எட்டு கமா எட்டு என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ரெண்டு கோடுகள் ஒன்று கொண்டு செங்குத்து அப்படின்னா அது ரெண்டு சாய்வையும் பெருக்கினா மைனஸ் ஒன்று கண்டிப்பாக வரணும், இதுதான் அதுக்கான விதி. இப்போ கணக்கில் கொடுத்துருக்க புள்ளிகளை இணைக்கிற கோட்டோட சாய்வை எம் ஒன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய கோட்டோட சாய்வை எம் டூ அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எம் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். அப்போது ஒய் டூ எனது எட்டு மைனஸ் ஒய் ஒன் ஜீரோ பை எக்ஸ் டூ மைனஸ் எட்டு எக்ஸ் ஒன் ஜீரோ. அப்போ எட்டு பை மைனஸ் எட்டுன்னு வரும். எட்டையும் எட்டையும் அடி கொடுத்தா மைனஸ் ஒன்று. இப்போ நம்மளையும் ரெண்டுமே செங்குத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரெண்டு சாய்வையும் பெருக்கினா மைனஸ் ஒன்றுன்னு எம் ஒன் தெரியும் மைனஸ் ஒன்று, எம் டூ தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஒன்று பெருக்கல் இங்கே வரும்போது வகுத்தலாம், ஒன்றையும் ஒன்றையும் வகுத்தா விடை ஒன்று தான் வரும். ஏன்னா மைனஸ் ஒன்று பை மைனஸ் ஒன்றுனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும், அப்போ ப்ளஸ் ஒன்று. கோட்டு துண்டு பி கியூவின் சாய்வு ஒன்று பை ரூட் மூணு எனில் பி கியூக்கு செங்குத்தான இருசம வெட்டியின் சாய்வு. ஒரு இதுக்கு சாய்வு கொடுத்துட்டாங்க, இன்னொரு சாய்வு கேட்டிருக்காங்க, ரெண்டு செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க. அதே ரூல்ஸ் தான், ரெண்டு சாய்வையும் பெருக்கலாம் மைனஸ் ஒன்று கிடைக்கும்னு. அப்போ இதில் ஒரு சாய்வு தெரியும் எம் ஒன், அதுதான் ஒன்று பை ரூட் மூணு. எம் டூ கேட்க கண்டுபிடிக்கணும். இப்போ ஒன்று பை ரூட் மூணு அங்கே போகும்போது தலைகீழாக பெருக்கல்ல போயிடும். இப்போது ரூட் மூணு பை ஒன்றுன்னு வந்திருக்கு, ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் ரூட். ஒய் அச்சில் அமையும் புள்ளி ஏயின் செங்குத்து தலைவு எட்டு மற்றும் எக்ஸ் அச்சில் அமையும் புள்ளி B இன் கிடைமட்ட தொலைவு ஐந்து எனில் ஏபி என்ற நேர்கோட்டின் சமன்பாடு. நமக்கு இதே மாதிரி எக்ஸ் அச்சு இப்போ ஏ புள்ளி வந்து எங்கே இருக்கு, ஒய் அச்சுலாம் அமையுது. அப்போ அதில் செங்குத்து தொலைவுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஒய் தொலைவு கொடுத்துருக்காங்க எட்டு. அப்போ எக்ஸ் அச்சு அங்கே என்னவாக இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கணும். அதே மாதிரி பி புள்ளி எங்கே இருக்கு, எக்ஸ் அச்சில் அதில் கிடைமட்ட தொலைவு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க அஞ்சு கமா ஒய்யோட மதிப்பு அங்கே இல்லை, அதனால ஜீரோ. அப்போ ஏபி தெரிஞ்சு போச்சு. ரெண்டு புள்ளிகள் தெரிஞ்சால் அதுக்கான சமன்பாடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ தெரிஞ்சிடுச்சு. இப்போ சமன்பாட்டில் அப்படி பிரதிடுறோம், ஒய் மைனஸ் ஒய் ஒன் எட்டு பை ஒய் டூ ஜீரோ மைனஸ் ஒய் ஒன் எட்டு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஜீரோ பை எக்ஸ் டூ வந்து அஞ்சு மைனஸ் எக்ஸ் ஒன் ஜீரோ. அப்போது ஒய் மைனஸ் எட்டு பை மைனஸ் எட்டு கிடைக்கும் ஈக்குவல் டு எக்ஸ் பை அஞ்சு கிடச்சிரும். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். இப்போ அஞ்சை இதை பெருக்கும்போது ஒய்யையும் பெருக்கணும் எட்டையும் பெருக்கணும். இப்போ அஞ்சு ஒய் மைனஸ் எட்டு நாற்பது ஈக்குவல் டு மைனஸ் எட்டு இங்கே கொண்டு போய் பெருக்கும்போது மைனஸ் எட்டு எக்ஸ். நமக்கு எக்ஸோட மதிப்பு எப்போவுமே ப்ளஸில் இருக்கணும். அப்போ ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வருவோம், ப்ளஸ் எட்டு எக்ஸ். இங்கே ஏற்கனவே ப்ளஸ் அஞ்சு ஒய் இருக்குது, இந்த மைனஸ் நாற்பது இங்கே வரும்போது ப்ளஸ் நாற்பது. ஸோ எட்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஒய் ஈக்குவல் டு நாற்பது, இதுதான் நமக்கான சமன்பாடு. ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் ஆதிப்புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. அப்போ இந்த கோட்டோட செங்குத்துக்கு இருக்கணும், ஆதிப்புள்ளி வழியாகவும் செல்கிற கோட்டோட சமன்பாடு. முதல்ல நம்ம இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த கோட்டுக்கான சாய்வு கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு சாய்வு வெட்டு துண்டு வடிவம் சமன்பாடு தெரியும், அதாவது சாய்வும் ஒரு வெட்டு ஒய் வெட்டு துண்டு சியும் தெரிஞ்சால் சமன்பாடு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இந்த வடிவத்தில் தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த சமன்பாட்டை ஃபஸ்ட்டு இந்த வடிவத்துக்கு கொண்டு வர போகிறோம். மைனஸ் ஒய் வந்து ப்ளஸில் தேவை, அதனால் மைனஸ் மூணு ஒய் இங்கே கொண்டு வரும்போது ப்ளஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு ஏழு எக்ஸ் ப்ளஸ் நாலு வேணும். நமக்கு ஒய் தான் வேணும், மூணு இங்கே கொண்டு போகும்போது வகுத்தலாக போகும். இப்போ ஏழு பை மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு பை மூணு. இப்போ இதில் எம்ங்கிறதா எனக்கு இதுக்கான சாய்வு. அப்போ இதை எம் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு ஏழு பை மூணு. இப்போ ரெண்டு சமன்பாடு என்ன சொல்லியிருக்கிறாங்க, செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஏற்கனவே செங்குத்துக்கான விதி தெரியும், அது ரெண்டையும் பேருக்குனா மைனஸ் ஒன்று வரும். இப்போ எம் ஒன் தெரியும், இதிலிருந்து எம் டூ கண்டுபிடிக்க போகிறோம். எம் ஒன் ஏழு பை மூணு பெருக்கல் எம் டூ பெருக்கினா மைனஸ் ஒன்று கண்டிப்பாக வந்திருக்கும், ஏன்னா செங்குத்துன்னு கணக்கில் சொல்லிட்டாங்க. இப்போ எம் டூ வேணும், இது இங்கே போகும்போது தலைகீழாக போகும். இப்போ மூணு பை ஏழு மைனஸ் மூணு பை ஏழு. இப்போ இது சமன்பாடு எழுத போகிறோம். ஒரு சாய்வும் ஒரு புள்ளியும் தெரியுது. அப்போ அதுக்கான சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். இதான் புள்ளி சாய்வு வடிவம் சமன்பாடு கண்டுபிடிக்க. இப்போ புள்ளி என்னது ஆதிப்புள்ளி, ஆதிப்புள்ளி என்னது ஜீரோ கமா ஜீரோ. சாய்வு என்னது மைனஸ் மூணு பை ஏழு. இப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்னது ஜீரோ ஈக்குவல் டு எம் என்னது மைனஸ் மூணு பை ஏழு. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஜீரோன்னு தெரியும். அப்போ ஒய் இந்த ஏழு இங்கே குறுக்கு பெருக்கல் வரும்போது ஏழு ஒய் ஈக்குவல் டு
மைனஸ் மூணு உள்ள கொண்டு போய் போயிருக்கா மைனஸ் மூணு எக்ஸ். அப்போ எக்ஸ் எப்பவுமே பிளஸ்ல இருக்கணும். அப்போ ஈக்குவல்ட்டி எடுத்து இந்த பக்கம் கொண்டு வருவோம். பிளஸ் மூணு எக்ஸ் பிளஸ் ஏழு ஒய் ஈக்குவல்ட்டி இங்கே எதுவுமே நம்பர் இல்லாதனால ஜீரோ. எல் ஒன் அதாவது கோடு ஒன்று மூணு ஒய் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் பிளஸ் அஞ்சு. எல் டூ ரெண்டாவது கோடு நாலு ஒய் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று. மூணாவது எல் த்ரீ நாலு ஒய் பிளஸ் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு. நாலாவது கோடு நாலு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு ரெண்டு. இந்த கொடுக்கப்பட்ட நான்கு நேர்கோடுகளுக்கு கீழ்கண்ட கூட்டில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷனில் பார்த்தா செங்குத்தானவை இணையானவை. அப்போ இதை முடிவு பண்ணுறது எதை வச்சு? சாய்வை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு கோட்டுக்கும் சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். இது எல்லாமே சாய்வு வெட்டு துண்டி வடிவத்தில் கொண்டு வர போகிறோம். அப்போ ஒய் ஈக்குவல்ட்டு அந்த வடிவத்தில் கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு ஒய் வச்சுக்கிட்டு மூணு இங்கே கொண்டு போகும்போது பை மூணாயிரும். இப்போ எக்ஸ் பக்கத்தில் உள்ளதான் சாய்வு. அப்போ எம் வந்து இதை எம் ஒன் வச்சுக்கிறோம் நாலு பை மூணு. அடுத்த ரெண்டாவது சமன்பாடு அந்த நாளை இங்கே கொண்டு வரும்போது வகுத்தலாக வந்திருக்கும். அப்போ மூணு பை நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்று பை நாலு. எக்ஸ் பக்கத்தில் உள்ளது சாய்வு. ரெண்டாவது கோட்டின் சாய்வு மூணு பை நாலு. மூணாவது கோட்டுக்கு ஒய் மட்டும் இங்கே வச்சுட்டு எக்ஸ் இங்கே கொண்டு போவோம். மைனஸ் மூணு எக்ஸ் ஆயிரும் ப்ளஸ் ஏழுன்னு இருக்கும். ஒய் வச்சுக்கணும் நாலு அங்கே கொண்டு போகும்போது வகுத்தலாக போகும். இப்போ மைனஸ் மூணு பை நாலு இங்கே ஏழு பை நாலு. அப்போ எம் வந்து என்னது மைனஸ் மூணு பை நாலு. அதே மாதிரி நாலாவது கோடு ஒய் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதில் அங்கே கொண்டு போக போகிறோம். அப்போ எக்ஸ் அங்கே கொண்டு போயிருந்தால் மைனஸ் நாலு எக்ஸ்னாக இருக்கும். ஒய்யில் ஒய் தான் வேணும் மூணு தேவையில் அங்கே போகும்போது வகுத்தலாக போயிருக்கும். அப்போ எம் ஃபோர் என்னது மைனஸ் நாலு பை மூணு. இப்போ செங்குத்தானவை அப்படின்னா ரெண்டையும் பேருக்குனா மைனஸ் ஒன்று வரணும். இணைனா ரெண்டுமே சமமாக இருக்கணும். அப்போ இங்கே இதில் ஏதாவது சமமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே சமமாகவே இல்லை. சாய்வு அப்போ இது இணையானவை இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ செங்குத்தானவைனா எது ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் ஒன்று வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எம் டூவையும் எம் நாலையும் பாருங்கள் பெருக்குனா என்ன வந்திருக்கும் மைனஸ் ஒன்று வரும். மூணு மூணு அடியாகி ஒன்றாயிரும். நாலு நாலு அடியாகி ஒன்றாயிரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இது ரெண்டையும் பெருக்கனால மைனஸ் ஒன்று கிடைக்குது. அப்போ இது ரெண்டு தான் செங்குத்து. அப்போ எதுவும் எதுவும் எல் டூ எல் நாலு இது ரெண்டு தான் செங்குத்தானவை. எட்டு ஒய் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் பிளஸ் இருபத்தி ஒன்று என்ற நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கு கீழ்கண்டவற்றில் எது உண்மை? மிகக்கடை சாய்வு வெட்டு தொட்டு வடிவத்தில் இதை கொண்டு வருவோம். ஒய் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த எட்டு இங்கே கொண்டு போகும்போது வகுத்தலாக போகும். இப்போ நாலு பை எட்டு எக்ஸ் பிளஸ் இருபத்தி ஒன்று பை எட்டு. இப்போ இது அடி கொடுத்தோன்னா ஒரு நாள் நாலு நாலு ரெண்டாக எட்டுனாயிரும். ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டுனா நமக்கு மதிப்பு தெரியும் ஜீரோ புள்ளி அஞ்சு. அதனால ஜீரோ புள்ளி அஞ்சு எக்ஸ். இப்போ இருபத்தி ஒன்று எட்டால் வகுக்கணும். இப்போ இருபத்தி ஒன்று எட்டால் வகுக்கணும் எட்டு ரெண்டா பதினாறு மிச்சம் அஞ்சு கிடைக்கும். கழிச்சா இங்கே இறக்க நம்பர் இல்லைனால புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்ப்போம் ஐம்பது. இப்போ ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு கழிச்சா ரெண்டு. அப்போது இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு புள்ளி ஆறு. நம்ம எக்ஸ் பக்கத்தில் உள்ளது என்ன சொல்லுவோம் சாய்வு. அப்போ சாய்வு ஜீரோ புள்ளி அஞ்சு ப்ளஸ் சிங்கிறது என்ன சொல்லுவோம் ஒய் விட்டு தண்டு. இப்போ ஒய் விட்டு தண்டு ரெண்டு புள்ளி ஆறு. ஒரு நாற்கரமானது ஒரு சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை. ஸோ சரிவகத்தோட பண்பு என்னென்னா எதிர்ப்பக்கங்கள் இணையாக இருக்கும். ஒரு ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் இணை மற்ற ரெண்டு பக்கங்கள் இணையாக இருக்காது. அப்போ இரு பக்கங்கள் இணையாக இருக்கும் இரு பக்கங்கள் இணையற்றவையாக இருக்கும். இதுதான் இதுக்கான விதி. அப்போ அந்த நாற்கரம் சரிவகமாக இருக்கும்னு அர்த்தம். சாய்வை பயன்படுத்தி நாற்கரமானது ஓர் இணைகரமாக உள்ளது என கூற நாம் காண வேண்டியவை. ஸோ இணைகரத்தோட பண்பு என்ன எதிர்ப்பக்கங்கள் இணையாக இருக்கும். இணையினா நம்ம எதாச்சும் சொல்லுவோம் சாய்வை வச்சு தான். அப்போ ரெண்டு சோடி எதிர்ப்பக்கங்களோட சாய்வுகள் நமக்கு தெரிஞ்சால் நம்ம அது இணைகரமாக இல்லையா அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு கம்மா ஒன்றை வெட்டு புள்ளியாக கொண்ட இரு நேர்கோடுகள். அப்போ இதில் என்ன பண்ணணும்னா நம்ம சமன்பாட்டில் ஒவ்வொன்றிலையும் எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பும் பிரதியிட்டால் எது சமன்பாட்டை நிறைவு செய்தோ அதுதான் இதுக்கான கரெக்டான சமன்பாடு. இப்போ ஃபஸ்ட் இதில் பாருங்கள் எக்ஸுக்கும் ஒய்க்கும் மதிப்பு போட்டு பார்ப்போம். எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு ஒய்க்கு பதிலாக ஒன்று. அப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு கழிச்சு நமக்கு என்ன வருது ஆன்சர் மைனஸ் நாலு. இதில் கழிச்சா ரெண்டு மைனஸ் ரெண்டு தான். ஆனால் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ. அப்போ இது வெட்டு புள்ளி இதுக்கு கிடையாது. அப்போ அடுத்த இதுக்கு போயிடலாம். ஆ இதில் போட்டு பார்ப்போம் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு ஒய்க்கு பதிலாக ஒன்று. ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு. சமன்பாட்டில் மூணு தானே கிடைக்கி. அப்போ கரெக்டு. அப்போ இதுக்கும் இதுக்கான செக் பண்ணணும். அப்போ மூணு பேருக்கள் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு ஆறு மூவி ரெண்டு ஆறு ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ஒன்று ஏழு. இப்போ இங்கேயும் ஏழு தான் இருக்கா. அப்போ இது சரியாக இருக்குது. இப்போ இதுதான் இதுக்கான நேர்கோடுகள் வெட்டுப்புள்ளியாக கொண்ட நேர்கோடுகள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற ஆன்லைன் லிங்க் மூலமாகவும் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.